நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நம்ம 23rd இந்த சம்பவத்தில், கார் வெடித்த சம்பவத்தில் முபின் என்பவர் உயிரிழந்திருக்கார். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதாவது பெரோஸ் இஸ்மாயில், அசாருதீன், அதே போன்று தல்கா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதாவது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தல்கா வந்து அவருக்கு, அதாவது இறந்து போன முபினுக்கு கார் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார். மொத்தம் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நேற்றைய தினம் ஒரு கைது செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். முன்னதாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய 5 பேரை வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த 26rd இரவு போலீசார் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்கிறார், அதாவது போலீஸ் காவலில் எடுத்திருக்கார்கள். தொடர்ச்சியாக 3 நாட்கள் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர்களது கைது செய்யப்பட்ட காவல் எடுத்து விசாரிக்கக்கூடிய 5 பேர் வீடுகளிலும் தற்போது போலீசார் சோதனை நடத்திருக்கிறார்கள். குறிப்பாக உக்கடம், ஜிஎம் நகர், அதே போன்று கோட்டைப்புதூர் பகுதிகளில் கூடிய அவர்களது வீடுகளில் வந்து தொடர்ச்சியாக தற்போது சோதனைகள் நடைபெற்று வருகிறது. 20 வீடுகளில் மட்டும் சோதனை நடைபெற்ற நிலையில் மற்ற 3 மூவர்கள் வீடுகளில் தொடர்ச்சியாக சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்குடைய தொடர்புடைய போலீசார் சந்தேகக்கூடிய நபர்களின் வீடுகளிலும் தொடர்ச்சியாக சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக விசாரணை நடைபெறுகிறார்கள். நேற்றைய தினம் சென்னை அதிகாரிகளால் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் போலீசாரும் தொடர்ச்சியாக அந்த 3 பேரிடம் தொடர்ச்சியாக 5 பேரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனைக்கு பிறகுதான் என்ன என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகும்.